ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிளாசிக் சமையல். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சூப்பரான கொத்தவரங்காய் முட்டை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதே மாதிரி இதுக்கு ரொம்ப முக்கியமான மூணு பொருள் பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காய், முட்டை, வெங்காயம், அவ்வளோதாங்க. ஸோ இப்போது இதுக்கு தேவையான பொருட்களை நாம் பார்க்கலாம். ஸோ தேவையான பொருட்களை பார்த்தாச்சு. இப்போது ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் கடுகு, உளுத்தம் பருப்பு ரெண்டையும் சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரே ஒரு வரமிளகாயும் ஒரு வெங்காயமும் நறுக்கி வச்சுருக்கேன், அதை நான் சேர்த்துக்கிறேன். கூடவே வாசனைக்காக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கோங்க. நார்மலாக கொத்தவரங்காய் பார்த்திங்கன்னா குழந்தைங்களும் சாப்பிட மாட்டாங்க, அதிகமாக யூஸ் பண்ணவும் மாட்டாங்க. பட் அதை நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது நான் கொத்தவரங்காயை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், இதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். கொத்தவரங்காயும் வெங்காயமும் ஓரளவு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு இதுக்கு நான் தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வைக்க போகிறேன் கொத்தவரங்காயை. நார்மலாக கொத்தவரங்காயை வேக வச்சுட்டு யூஸ் பண்ணால் வாய்வில்லை, அந்த கேஸ்ட்ரிக் பிரச்சனை வராதுமாங்க, அப்படிலாம் கிடையாது. நீங்கள் அப்படியே குக் பண்ணுங்கள். நீங்கள் அந்த மாதிரி வேக வச்சு செஞ்சீங்கன்னா அதில் உள்ள சத்து எல்லாம் போயிடும், அதனால் எந்த யூஸும் கிடையாது. நீங்கள் நார்மலாக இந்த மாதிரியே குக் பண்ணாலே போதும், எந்த பிரச்சனையும் வராது. பட் குக்கிங் டைம் கொஞ்சம் 5-10 நிமிஷம் ஆகும், அவ்வளோதான். பாருங்கள் நல்லா கலரே சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ கொத்தவரங்காய் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள். ஸோ கொத்தவரங்காயை அதே பேனில் ஓரமாக நவுத்தி வச்சுக்கோங்க. நவுத்தி வச்சுட்டு அடுத்து நம்மளோட முக்கியமான பொருள் முட்டை. நான் இதில் 3 முட்டை சேர்க்குறேன். நீங்கள் 2 முட்டை சேர்த்தாலே போதும். பட் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இந்த காயோட தன்மை தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு முட்டை கூட ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இது முட்டை அப்பொடி மாஸ் மாதிரியே இருக்கும். இப்போது முட்டைக்கு தேவையான மஞ்சத்தூள், கொஞ்சம் காரத்துக்காக மிளகாய்த்தூள், முட்டைக்கு தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்க போகிறேன். இப்போ நான் போட்டது ஃபுல்லாக முட்டைக்கு தனியாக. நீங்கள் முதல்ல சேர்த்தது எல்லாம் கொத்தவரங்காய் கலவாக சேருங்க. இதுக்கு 2 பேட்சாக நீங்கள் மசாலாலாம் சேர்க்குற மாதிரி இருக்கும், அதனால் பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு வேணும்னா ஈஸியாக முட்டை இந்த மசாலாலாம் போட்டு முதல்ல அடித்து வச்சுட்டு அப்படியே போட்டு கூட நீங்கள் குக் பண்ணலாம். பாருங்கள் முட்டை ஓரளவு இந்த மாதிரி எடுத்தால் வர அளவுக்கு வர ஸ்டேஜில் இந்த கொத்தவரங்காயும் அதோட சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. கொத்தவரங்காயோட நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். இது செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. இதில் உள்ள அந்த கொத்தவரங்காய் வந்து நல்லா குக் ஆனதுனால அதில் சேர்த்துருக்கதோட அந்த இதே தெரியாது. ஸோ ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு. நீங்கள் முட்டைக்கோஸ் பீன்ஸ் இந்த மாதிரி செய்வீங்க, பட் என்னதான் இருந்தாலும் இந்த கொத்தவரங்காயோட இந்த முட்டையை சேர்த்து செஞ்சிங்கன்னா இதோட டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். வேணும்னா நீங்கள் பெப்பர் கூட ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு. அவ்வளோதான். இப்போ கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கோங்க. ஓரளவு முட்டையோட பச்சை ஸ்மெல்லாம் போய் வரணும், அவ்வளோதாங்க. இது ரசம் சாதம், நார்மலாக சாம்பார் ஊற்றி சாப்பிடும்போது எதுக்குனாலும் நீங்கள் நார்மல் பொரியல் மாதிரியே வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும், செய்கிறது ரொம்ப ஈஸி. கண்டிப்பாக கொத்தவரங்காய், அதாவது கிளஸ்டர் பீன்ஸ்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், அதை உங்கள் டயட்டில் சேர்த்துக்கோங்க. அதுக்கு நிறையா ஹெல்த் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதோட டேஸ்ட்னால நிறையா பேர் குக்கிங் டைம் இதனால தான் சாப்பிட்றது இல்லை. பட் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.